இந்த சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தானு வச்சுக்க, அவனுங்களை அப்படியே விட்டுறணும். அவனுங்களை நாம நோண்டணும், மாஸ் ஆயிடுவானுங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். முதல்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு பாஜக தரப்புல இருந்து மிக கடுமையான பிரச்சாரம், குறிப்பாக அது மத வெறுப்பு பிரச்சாரமா மாறி இருக்கு. நார்த் இந்தியால ஏன் வந்து அப்பேற்பட்ட பேச்சுக்களை தொடர்ச்சியா மோடி பேசணும்? மோடி இதுவரைக்கும் எடுத்தது என்ன அப்படின்னா, குற்றச்சாட்டு அரசியல பண்ணார் இல்லைங்களா, அது அவருக்கு பலன் நினைக்கல. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, பேஜ் பை பேஜா சாதனைகள் அப்படின்ட்டு, அதுவும் பலன் நினைக்கல. அந்த மதிப்பீடு செய்யும் போது ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அங்க அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் பதிவான வாக்குகளை வந்துட்டு ஒட்டுமொத்தமா சொல்லதே ஒழிய கான்ஸ்டிடியூன்சி வைஸ், தொகுதி வைஸ் எவ்வளவு வாக்குகள் எவ்வளவு பதிவாச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் சொல்லல. இப்போ நாலாவது கட்டத்துக்கு போக போறோம். வெளிப்படையா சொல்லுவதில் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன தயக்கம் இருக்கு? என்ன தயக்கம் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் ஃபெயிலியர் ஆகும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா திமுக உடைச்சாங்க, கடைசியில பாஜக என்ன கெயின் பண்ணுச்சு? ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு பயனும் உங்களால கிடைக்க முடியல, முடிஞ்சு போச்சுங்களா, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல நடந்துச்சு, அதேதான் மகாராஷ்டிரம். ஆமா, அதேதான் மகாராஷ்டிரால. ஏன்னா கெஜ்ரிவாலை தான் அதிகமாக பயந்தார் மோடி. காரணம் என்னன்னா, கெஜ்ரிவால் வந்துட்டு ஒரு பொட்டன்சியல் பொலிட்டிக்கல் த்ரெட் டு மோடி. மோடியால பேச முடியாத விடயங்களை வந்துட்டு கெஜ்ரிவால் பேச முடியும். ராகுல் காந்தி வந்துட்டு செல்வாக்கு, ஆனா கெஜ்ரிவால் வந்துட்டு ஒரு ஆளுமை, எஸ்டாப்ளிஷ்டு. அமித்ஷாலாம் ராஜதந்திரி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜோக் இல்ல. நீ மக்களுடைய வாக்க வச்சு ஜெயிக்கக்கூடியவனா இருந்தா நீ ராஜதந்திரி. நீ இவிஎம் வச்சுட்டு ஃப்ராடுலன்ஸ் வச்சுட்டு ஜாதியத்துக்கு ஜாதி அதுக்கு பேரு ராஜதந்திரம். அது இப்ப ஸ்டாலின் மாதிரி, சித்தராமையா மாதிரி, பினராயி விஜயன் மாதிரி வெளிப்படையா வந்து நீ ஒரு பேச்சு பேசு. குடிமா உன்னால உனக்கு பேசுறதுக்கு ஏதாவது இருக்குதா? மோடியுடைய பிரச்சாரம் வட இந்தியாவில வந்து கை கொடுக்கவில்லையா? மோடியினுடைய பரப்புரை போயிடுச்சு. மோடிக்காக வளர்த்து வச்சிருந்த இமேஜ் உருவகம் அடிஞ்சு போச்சு. பாஜகவுடைய அடித்தளமே இல்லாத போயிடுச்சு. தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செய்தியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு மூன்று கட்ட தேர்தல் இந்தியாவில முடிஞ்சிருச்சு. குறிப்பாக முதல்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு பாஜக தரப்புல இருந்து மிக கடுமையான பிரச்சாரம், குறிப்பாக அது மத வெறுப்பு பிரச்சாரமா மாறி இருக்கு. குறிப்பா வட இந்தியால எல்லா இடத்துலயுமே வந்து காங்கிரஸ் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியே இல்லாத பல விஷயங்களை பேசுறாரு. மத ரீதியாக காங்கிரஸ் வந்து மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரீதியில மோடியே பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. நார்த் இந்தியால ஏன் வந்து அப்பேற்பட்ட பேச்சுக்களை தொடர்ச்சியா மோடி பேசணும்? குறிப்பாக உங்கள்ட்ட ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீட காங்கிரஸ் எடுத்துப்பாங்க, ரெண்டு எரும மாடு இருந்தா ஒரு எரும மாட்டை காங்கிரஸ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி மோடி பேசுறாரு. என்ன நடக்குது வட இந்தியால? காரணம் என்னன்னா, அவங்க எதிர்பாராத ஒன்று இந்த தேர்தல் நடந்தது. கிட்டத்தட்ட இது யாரு எதிர்பாராததான். எப்படி தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தொகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சேஞ்ச் நம்ம பேசப்படவே இல்லை. அது என்னன்னா, அதுவரை அதிமுக ஓட்டு போட்டுட்டு இருந்த பிராவின்ஸ் இருந்த வெளி வட மாநிலங்கள்லேருந்து வந்த மார்வாடிஸ் குஜராத்ஸ் இவங்களாம் அந்த முறை என்மாஸ் அப்படியே பிஜேபிக்கு போட்டாங்க. இங்கே நடந்துச்சது வட இந்தியாவில் இதுவரைக்கும் அந்த ஒன்னாவது ரெண்டாவது மூணு பேசுறது நடந்தது என்ன அப்படின்னம்னா, ஓபிசி அப்படியே வந்துட்டு பிஜேபி டிச் பண்ணிட்டாங்க. இது யாரு எதிர்பாராதது ஒண்ணு என்னன்னா, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நமது நாட்டினுடைய வாக்கு வங்கியில பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வகுப்பினரான இதர பிற்படுத்தப்பட்டோர் முழுமையா பாஜக வந்துட்டு அந்நியப்படுத்தாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதுல பாதிக்கும் மேல பாஜக வந்துட்டு, அதாவது அவங்க சொல்ற கணக்குப்படி 2014 2019 கணக்குப்படி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாக்கு அப்படின்றது கணிசமா பிஜேபிக்கும் போயிருந்தது. ஏன்னா அதுலதான் எல்லா கட்சிக்கும் ஸ்பிளிட் இருக்கணும். எஸ்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எந்த இதுவுமே கிடையாது, பட்டியல் இனத்தார் வந்துட்டு போடுறதே கிடையாது. ரொம்ப ஒரு 3-4% தான் அவங்களுக்கு வந்துட்டு கணக்கு சொல்றாங்க. இவ்வளவுதான். பழங்குடியினர்ல அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா பாதிக்கும் குறைவா தான். இந்த முறை பாத்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி இது கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுது, பிஜேபியை டிச் பண்ணிடுச்சு. இப்ப பிஜேபிக்கான ஓட்டு பேங்க் அப்படின்றது என்னன்னா அப்பர் காஸ்ட், அப்புறம் வந்துட்டு அந்த மேல இருக்கக்கூடிய நல்ல இந்த வசதி வாய்ந்த காயஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்புறம் அந்த ராஜ்பூத்ல வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க பிஜேபி எதிர்த்துட்டாங்க, ஜாட்ஸ் எதிர்த்துட்டாங்க. இப்படி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஷிஃப்ட் ஆனது வந்துட்டு பிஜேபி முதல்ல நடந்த அந்த 102 சீட்லயே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அன்னைக்கு 12 எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இது எல்லாமே எகெயின்ஸ்டா போகுது அப்படின்றது. அதனாலதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பேச்சு மூச்சு தமிழ்நாட்டுல எல்லாம் வேற எங்கேயுமே கிடையாது.
சோ அப்ப மோடி இது வரைக்கும் எடுத்தது என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு அரசியல பண்ணார் இல்லைங்களா, அது அவருக்கு பலன் கிடைக்கல. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, பேஜ் பை பேஜா சாதனைகள் அப்படின்ட்டு, அதுவும் பலன் கிடைக்கல. அப்ப மக்கள் எல்லாம் எதை உணர்ந்தாங்க அப்படின்னம்னா, பாஜக கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு, மோடி தான் மையப்படுத்தி பேசுறாரு, இவர் இருந்து அந்த பத்தாண்டு காலத்துல நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அப்படின்ற அந்த அளவு, அந்த மதிப்பீடு செய்யும் போது ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அங்க அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இது எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி எதிர்பாராதது. இது எந்த அளவுக்கு என்னன்னா, பாஜகவினுடைய எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸும் இன்க்ளூடிங் இவிஎம் இதெல்லாம் டிஃபீட் பண்ற அளவுக்கு அந்த ஷிஃப்ட் நடந்திருக்கு. சோ அது வந்துட்டு எந்த அளவுக்குனா, தேர்தல் ஆணையத்தையும் கூட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் பதிவான வாக்குகளை வந்துட்டு ஒட்டு மொத்தமா சொல்றதே ஒழிய, கான்ஸ்டிடியூன்சி வைஸ், தொகுதி வைஸ் எவ்வளவு வாக்குகள் எவ்வளவு பதிவாச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் சொல்லல. இப்போ நாலாவது கட்டத்துக்கு போக போறோம். வெளிப்படையா சொல்லுவதில் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன தயக்கம் இருக்கு? என்ன தயக்கம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, தேர்தலை நடத்தி முடிச்சிட்டீங்க. தேர்தல் ஆணையம் இதை சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதேதான் திரும்பவும் கேக்குறாரு. அதேதான் எல்லாரும் தான் கேட்பாங்க. பதில் சொன்னாங்களா? இதேதான் வந்துட்டு சீதாராம் யெச்சூரி கேட்டாரு. இதேதான் மல்லிகார்ஜுன் கார்கே கேட்கிறாரு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையை, நம்பிக்கை இல்லாத தன்மையை ஏற்படுத்துறீங்க தேர்தல் ப்ராசஸ் மேல. இப்படிதான் தேர்தல் ஆணைய பதில் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், தேர்தல் முடிஞ்சு போச்சு, நாமெல்லாம் பார்த்துருக்குறோம். நேற்று தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு சாயந்தரம் வரக்கூடிய மாலை முரசம், மறுநாள் காத்தால வரக்கூடிய தினத்தந்திரி நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த ரெண்டு இதழ்களை சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மக்களவை தொகுதியிலையும் வந்துட்டு எவ்வளவு ஓட்டு போலாச்சு அப்படின்னு சொல்லும் போது, சட்டப்பேரவை தொகுதிகள் வயசா வந்துட்டு அவங்க போடுவாங்க. இது எப்படி அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய கொடுக்கக்கூடிய டீட்டெயில் தான் அது. அவங்க உட்காந்து கலெக்ட் பண்ணிட்டல. அப்போ இது வரைக்கும் நடந்த அந்த முறைகள், 2019 வரைக்கும் நடந்த எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா மாறி போச்சு. எதையுமே கொடுக்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த பர்சன்டேஜே பாத்தீங்கன்னா மாறுது. ரெண்டாவது கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா, 4 நாளுக்கு அப்புறம் 5.76% கூடுதலாக போனதை தேர்தல் ஆணையம் சொல்லுது. அது எந்த தொகுதியில், 88 தொகுதிகள்லையும் கிடையாது. அது எந்தெந்த தொகுதிகளில் கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாட்டில் கம்மியாகுது. அப்போ இதெல்லாம் என்னது? ஸோ அவங்க ஏதோ ஒரு கிக்கிரி பிக்கிரி வேலையை பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரியுது தேர்தல் ஆணையம். இதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்லாட்டி இதை வந்து மறைக்கிறதுக்கான எந்த விதமான அவசியமும் யாருக்கிட்டையுமே கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு தேர்தல் ஆணையம் போயிடுச்சு. அவங்க எப்படி போறாங்க அப்படின்னம்னா, சரி முடிஞ்சு போச்சு, உழைக்கும் மக்கள் வந்துட்டு டோட்டலா டிஷ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு வரும்போது, அந்த இந்து கன்சல்டேஷன்ல இறங்குறாரு மோடி. அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா முஸ்லீமுக்கு எதிரான வெறுப்புணர்வு அவங்களுடைய கடைசி இடம். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி 2014 வளர்ச்சிக்கான பிரதமர்னு அவர் பேசப்பட்டார். அவர் அப்படிதான் பேசினாரு. 2019 தேவைக்கான பிரதமர் இவர் தான், சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு, பிரதமர் சேவகன் அப்படின்னா சௌகிதார் அப்படின்னு சொன்னாரு. இந்த தேர்தலில் தான் முதல் முறையா அவர் பேச முடிஞ்சிட்ட உடனே அவருடைய எண்ணங்கள் எல்லாமே மாறிட்டு, உங்களுடைய சொத்துக்களை, நகைகளை, பணத்தை, ஏன் கழுத்துல தொங்குற தாலியை கூட பெண்களே அதை குடுங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்ற அளவுக்கு முஸ்லீம் விஷம பிரச்சாரத்தை பண்ணி ஓட் பேங்க் டியூஷனை ஏற்படுத்த பாக்குறாரு. என்ன வந்தாலும் சரி, வரலானாலும் சரி, ஆனா அவ்வாறு பேசுறதுக்கு பிற்பாடும் நிலைமை மாறல அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். மோடியுடைய பிரச்சாரம் வட இந்தியாவில வந்து கை கொடுக்கவில்லையா? மோடியினுடைய பரப்புரை போயிடுச்சு. மோடிக்காக வளர்த்து வச்ச அந்த இமேஜ் கட்டப்பட்ட அந்த இது உருவகம் அடிஞ்சு போச்சு. பாஜகவனுடைய அடித்தளமே இல்லாத போயிடுச்சு. ஏன்னா எதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம், இவங்க பண்ணக்கூடிய கார்பரேட் அரசியல் அது இந்த நாட்டு மக்களினுடைய நலனை புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசியல், இந்த நாட்டு மக்களினுடைய ஏழை எளிய மக்களை சுத்தமா கண்டுகொள்ளாத ஒரு அரசியல் அரசு அப்படின்ட்டு, அதுதான் மக்களிடையே பாஜகக்கு எதிரான ஒரு அலையா, ஒரு சர்ஜ் பேசுவோம் அந்த ஸ்பைக்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி, அது மாதிரி ஒரு சர்ச்சாயி இன்னைக்கு வந்துட்டு விழுந்துருக்குது. அதை எதிர்கட்சிகளே கூட எதிர்பார்க்கலையா? யாரும் எதிர்பார்க்கல. யாரு, நான் உள்ளபடியே சொல்ல வரேன், பிசியில இப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் நான் எதிர்பார்க்கல. ராகுல் காந்தி சொன்ன அந்த சாதிவாரி கணக்கெடுப்போம், இடஒதுக்கீட்டினுடைய வரைய வரம்பை வந்துட்டு நாங்க உடைப்போம்னு சொன்னதும், அதே நேரத்துல அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நாங்க 300,000 to 300,000 ஓட்டு கொடுப்போம்னு சொன்னது வந்துட்டு, ஒரு 15% ஓட்டை இவங்க பக்கம் ஷிப்ட் பண்ணுன்றது நான் உறுதியா இருந்தேன். ஆனா அது பாஜகவுக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஓட்டையா விடுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப என்னன்னா, பாஜக பெற்றுக்கொண்டிருந்த வாக்குகளை உடஞ்சு போயிடுச்சு. இப்ப ஒரு பக்கம் ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது இந்தியா கூட்டணிக்கு. ஏன்னா பாஜக கேண்டிடேட்டை எதிர்த்து முன்னாடி எல்லாம் 4 கேண்டிடேட் இருப்பாங்க, இப்ப 1 கேண்டிடேட் தான்.
இது கன்சாலிடேஷன். இது இல்லாம பாஜக உடற ஓட்டே குறைஞ்சு போயிடுச்சு. அதாவது அவங்களுடைய ஓட்டுல 1/3 to 1/2 அடிபட்டு போயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப பெரிய அவங்க எதிர்பாராது. அது உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, இந்த மாதிரி இடங்கள்லயே அவங்களுக்கு ஓரளவுக்கு கை தூக்கி ஓடுறதா இருக்கக்கூடிய இடமும் இன்னமும் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் தான் இருக்குது. மத்தபடி வேற எங்கேயும் இல்ல. ஹரியானால தேர் கோயிங் டு லூஸ் அப்படின்னு பாத்துக்கங்க. ஆமா, ஆட்சி ஆட்சி கவிடறது நாலு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ அது வேற. அவன் கட்சி மாறுறான், துஷ்யந்த் சௌதாலா ஏன் மாறுறாரு? அப்ப இவங்களோட நின்னா நரகத்துக்கு போக வேண்டியதான்றதுனாலதான் அதை செய்யறாங்க. அப்ப இதுதான் எல்லாருக்கிட்டையுமே தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இந்த ஷிப்ட் தான் வந்துட்டு பாரதிய ஜனதா வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு ரொம்ப சர்ச்சைக்கும் சங்கடத்துக்கும் உள்ளாக்குனது. அதுதான் மோடியை இந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு மதவாதத்தை முழுமையா கையில் எடுக்கிற அளவுக்கு தள்ளிடுச்சு. ஓகேங்க. யூபி பீகார் கடந்த தேர்தலில் ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க பிஜேபி. இந்த தடவை அந்த கிளீன் ஸ்வீப்புக்கு வாய்ப்பு இருக்குமா? அங்க என்ன மனநிலை இருக்கு? ராமர் கோவில் கட்டிட்டாங்க, ஹிந்தி பெல்ட், கவு பெல்ட் வேற. நான் இவ்வளவு தூரம் பேசுனதை வந்துட்டு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? யூபி பீகார்லதான் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய அடியே விடுது. இந்த இடங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா விபி சிங்கான வந்துட்டு சமூக நீதியை வந்துட்டு ஆழ விதைக்கப்பட்ட மண்ணுதான் யூபி பீகார். அதனுடைய விளைவுதான் அங்க லாலு பிரசாத், நிதிஷ்குமார், இங்க பாத்தீங்க அப்படின்னம்னா சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், இவங்கெல்லாம் ஒரு லீடரா எமர்ஜ் ஆனது விபி சிங் காரணம். இப்ப அந்த விதைச்சதை வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அறுவடை பண்றாரு ராகுல் காந்தி. அதான் இங்க ராகுல் காந்தி வந்துட்டு முதல் முறையா சமூக நீதி பேசியிருந்தாருன்னா அது வேறு விடயம். அது ஒரு சர்ஃபேஸ்ல மட்டும் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும். ஆனா ஏற்கனவே விபி சிங் விதைச்சிருந்தத இவர் என்ன ஆழமா பேசுறாரு. அப்ப அது என்ன ஆயிடுது அப்படின்னம்னா எஸ் இட் கேன் பி டன், அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் அது ஏற்பட்ட தாக்கத்தான் வந்துட்டு மோடி என்ன சொல்லுது அப்படின்னம்னா எல்லாத்தையும் பிடிங்கி ரிசர்வேஷன் பேர்ல முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போதது. சி, இது ரொம்ப சாதாரண விஷயம், மக்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட இருந்து அது கொடுக்க முடியாதுன்ட்டு. ஆனா மோடி தான் பிசி எஸ்சி எஸ்டினுடைய அவங்களுடைய ரிசர்வேஷனை பிடுங்கி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்தாரு அப்படின்ற பிரச்சாரமும் அங்க எதிர் பிரச்சாரமா ஓடுது. 10%. ஆமா 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 ஆமா. அப்போ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னது? நாங்க பேசுறத எல்லாரும் பேசணும், அவ்வளவுதான். ஆனா இவர் பேசுறத மக்கள் கேட்கல அப்படின்னு உடனே இதாச்சு, இவ்வளவுதான். அதுல ஒரு ஷிப்ட். ஓகேங்க. சோ எனவே பீகார், உத்தரப்பிரதேசம் பெரிய அளவுக்கு வாஷ் அவுட் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. யோகேந்திர யாதவ் எல்லாம் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த வாஷ் அவுட் இருக்கும். மகாராஷ்டிரா நிலவரம் கொஞ்சம் நம்மளால கணிக்கவே முடியல. அங்க வந்து சிவசேனா, அதுக்கப்புறம் அதே போல என்சிபி ரெண்டையும் உடச்சிட்டாங்க. குறிப்பா பாஜக கூட்டணிக்குள்ளேயே சீட்டு ஒதுக்குவதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல்லாம் அங்க நடந்திருக்கு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நிலவரம் என்ன? இல்ல இல்ல, அங்க 48 தொகுதிகள் போன முறை பிஜேபி சிவசேனா 41 ஜெயிச்சாங்க. ஆமா, இவங்க வந்து உடைச்சாங்க ரெண்டு கட்சி, அதெல்லாம் உண்மைதான். ஆனா செல்வாக்குள்ள தலைமை அங்கதானே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சரத் யாதவ், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே. நீங்க அவங்களெல்லாம் உடைக்கவே முடியாதுங்க. அப்படி செல்வாக்கு பெறதா இருந்ததுன்னா இன்னொரு சிவசேனா இருக்குது இல்லைங்களா, ராஜ் தாக்கரே, அவர் தான் செல்வாக்கு பெறுவாரு. இவங்க எல்லாம் ஆக முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எப்பொழுதுமே தலைவர்களா கிடையாது. ராஜ் தாக்கரே எஸ். அதாவது இந்த கட்சியை உடச்ச அனுதாபம் வந்து, அதாவது சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உத்தவ் தாக்கரேக்கு வந்துட்டு அனுதாபம் இல்ல, ரூட் அவர்கிட்டதான் இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த அந்தேரி ஈஸ்ட் கிட்ட நடந்த தேர்தலில் வந்துட்டு இவங்க கேண்டிடேட்டே போட முடியாத அளவுக்கு ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பவே பாரதிய ஜனதா வீழ்ச்சிக்கிச்சு சரதா அப்படின்ட்டு. இப்ப இந்த இதுல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா 21 யாரு, 21 சிவசேனா, 17 காங்கிரஸ், 10 என்சிபி. சரியா போச்சு, எப்போ முடிச்சாங்க அவங்க பிஜேபி கிட்ட சொல்றேன். அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை, ஷிண்டேவுக்கும் பாஜக தரப்புக்கும் ஒரு மோதல் இருந்துச்சு. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கதான் செய்யணும்னா கபலிகர அரசியல் தான் நம்ம உடைச்சது. உடைச்சு சிவசேனா அப்படியே முடிகிடன்றதான் அவங்க பண்ணது. நடக்கவே நடக்காது, அதே என்சிபியும் எதையுமே நடக்காது, முடிஞ்சு போச்சு. அதான் சொல்ல வரேன், எப்போதுமே ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் ஃபெயிலியர் ஆகும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், அதிமுக உடைச்சாங்க, கடைசியில பாஜக என்ன கெயின் பண்ணுச்சு? ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு பயனும் உங்களால கிடைக்க முடியல, முடிஞ்சு போச்சுங்களா, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல நடந்துச்சு, அதேதான் மகாராஷ்டிரால. ஆமா, அதேதான் மகாராஷ்டிரால. ஏன்னா உடைச்சவனுக்கு வந்துட்டு மக்களிடையே பிடிப்பு இருக்கணும், அப்படி ஒன்றும் கிடையாது.
ரெண்டாவது மராட்டியர் அப்படின்ற ஒரு எண்ண உணர்வு அங்க இருக்குல்ல, அது பிஜேபி அந்த அது சொந்தம் கொண்டா இல்லையா? சிவசேனா அதான பண்ணுது, சிவசேனாவும் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியும் அதானே மராட்டியர் தானே. அப்ப இது ரெண்டு, ஒன்னு சென்ட்ரல் மகாராஷ்டிரா, இன்னொன்னு வந்துட்டு மொத்த மகாராஷ்டிராவும் பாத்தீங்க அப்படின்னா இதான் வரும். சோ அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்ட்ராங், கூட காங்கிரஸ் கட்சி முடிஞ்சு போச்சு. குறிப்பாக இந்த பிரஜ்வல் ரேவண்ணா அந்த வீடியோ விவகாரம் ஒரு மிகப்பெரிய அலைய வந்து கர்நாடகால ஏற்படுத்திருக்க எல்லாருமே சொல்றாங்க. அது வந்து மகாராஷ்டிரா வரைக்குமே இது டிராவல் ஆயிருக்குங்கிறாங்களே, உண்மையாது? உண்மைதான், நானும் அதான் சொன்னேன். அது என்ன அப்படின்னா, பெண்களின் மீதான அரசியல் அதிகாரத்தினுடைய அந்த எந்த தாக்குதலும் சரி, யாரும் பரப்புரையே பண்ண வேணா அது பாட்டுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். பாஜக பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னா, நாரிசக்தி நாரிசக்தின்னு பாராட்டிக்கிட்டே பெண்களை வந்துட்டு ரொம்ப உதாசீனப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. அதனுடைய விளைவு எல்லா மாநிலத்திலையும், ஒரு மாநிலத்துல கூட மோடிக்கு ஆதரவா பெண்கள் திரும்பவே இல்லை. நீங்க நான் இலவசமா வந்துட்டு உனக்கு கேஸ் அடுப்பு கொடுத்தேன், ஆனா நீங்க என்ன அங்க விலைக்கு கேஸ கொடுத்த, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவருக்கு எகேன்ஸ்டா போயிட்டாங்க. அந்த இடத்துல தான் இந்த பிரஜ்வால் ரேவண்ணாவும் வந்துட்டு வருது. பிரஜ்வால் ரேவண்ணெல்லாம் வந்துட்டு பயங்கரமான அதிகார துஷ்பிரயோகம், அதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி அதெல்லாம். ஆனா இங்க பொள்ளாச்சியில வந்துட்டு அது எடுபடலை, தேர்தலுக்கு எடுபடலை, ஆனா அங்க அது எடுபட்டுச்சு. காரணம் என்னன்னு, நீண்டு காலமா நடக்கிறது நிறைய வீடியோஸ், அப்படியே எலெக்ஷனுக்கு அரசியல் கட்சிகள் கொண்டு வரதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் அது பரவ ஆரம்பிச்சிருச்சு. யாரோ ரொம்ப சீரியஸா அதை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வேலையை ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஆந்திரக்கா அது மராட்டியம் வரைக்கும் அது போயிடுச்சு. சோ அது ஒட்டு மொத்தம் என்ன பண்ணிடுச்சு, பிஜேபியினுடைய அடித்தளத்தையே அழுத்திடுச்சு. எல்லாத்தையும் பெண்கள் ஓட்டம்னு அவங்களுக்கு விழுந்திருக்காது, எங்கேயுமே விழுந்திருக்காது. அதான் சொல்ல வர, இந்த மூணு மாநிலங்களை தவிர, மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், இது மூணுத்தையும் தவிர அவங்களுக்கு வந்துட்டு வேற எந்த ஒரு மாநிலத்திலையும் ஹோல்டு இல்லை, ஹோல்டு இல்லை, காசு அண்டேட் இல்லை. குஜராத்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு 10 இடத்த இழக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிதான் வந்துட்டு தகவல் வருது. பட் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஹோம் கிரவுண்ட், அவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க. அதனால ஐயா, அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றம் ஜாமீன்ல வெளியிட்டு இருக்காங்க. ஒரு மிக கடுமையான ஒரு சட்ட போராட்டம், தேர்தலை காரணம் காட்டி நாங்க வந்து ஜாமீன்ல விடுறோம்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க? வெளியே வந்த பிறகு சர்வாதிகார ஆட்சி நாங்க அளிப்பேங்கிற அளவுக்கு கெஜ்ரிவால் வந்து ரொம்ப பாஜகவை மிக கடுமையா எதிர்த்து பேசியிருக்காரு, இதை இந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா நான் பேசிட்டு வரேன், ரொம்ப ஒரு கிரெடிட்ஸத்தோட நான் பேசிட்டு வரேன். ஏன்னா அது என்னுடைய ஏமாற்றம். நான் நீதி அப்படின்றத வந்துட்டு இந்தியால வந்துட்டு நான் ஒரு உன்னதங்கள்ல பார்த்தேன், இந்தியாவுடைய உன்னதங்கள் அப்படின்னு ஐடியல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது எனக்கு நீதித்துறை இருந்துச்சு. ஸோ நீதித்துறை ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் தான் என் ஃபேன்சிட்ட போட்டிட்டு, எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயம். ஒரு போஃபோர்ஸ் பீரங்கி பேர் ஊழலா இருக்கட்டும், எந்த ஒரு கேஸா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றம் நடிப்பு கூட ஒண்ணும் இல்ல. இப்போ டிஒய் சந்திரசூட் வந்துட்டு அந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அந்த இதை வைக்கும் போது அவர் ஆர்கியூ பண்ண விதம், அவரை டிக்டேட் பண்ண ஆர்டரை டிக்டேட் பண்ண விதம் எல்லாத்தையும் பார்த்து ஆஹா அப்படின்ற அளவுக்கு புலங்க இதை முடிஞ்சேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த விவிபேட் ஓட்டுகளை எண்ண மாட்டோம், எண்ண தேவையில்லை, நம்புங்க தேர்தல் ஆணையத்தை அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்ட உடனே நான் ரொம்ப அப்செட், நான் ரொம்ப ஏமாற்றம் அடைச்சேன். என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு, ப்ளோ ஹார்ட் ப்ளோ கோல்டுன்னு வாங்க ஆங்கிலத்துல, அப்படியும் அடிக்கும் இப்படியும் அடிக்கும், நான் என்னது இது அப்படின்ற அந்த அடிப்படையில. ஆனா அது கெஜ்ரிவால வந்துட்டு ஒரு இடைக்கால பிணைய விடுதலை பண்ணியிருக்கு, அதான் வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னம்னா, ஒரு அரசியல் தலைவருடைய அந்த உரிமையை, அரசியல் அடிப்படை உரிமையை வந்துட்டு அது நீதிமன்றம் வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்கு. 21 நாள்ல ஒன்றும் உங்களால் ஆயிடாது, 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்புறம் 100 கோடின்றது எப்படி 1000 கோடி ஆச்சு? இந்த கேள்விகள்லாம் ரொம்ப ஆழமான கேட்டிருக்காங்க, கேட்டுதான் அதுக்கப்புறம் விடுதலை பண்ணிருக்காங்க. வெளியில வந்து ஆச்சு, கெஜ்ரிவாலைத்தான் அதிகமாக பயந்தார் மோடி. காரணம் என்னன்னா, கெஜ்ரிவால் வந்துட்டு ஒரு பொட்டன்சியல் பொலிட்டிக்கல் த்ரெட் டு மோடி. மோடியால பேச முடியாத விடயங்களை வந்துட்டு கெஜ்ரிவால பேச முடியும். ராகுல் காந்தி வந்துட்டு செல்வாக்கு, ஆனா கெஜ்ரிவால் வந்துட்டு ஒரு ஆளுமை, எஸ்டாப்லிஷ்டு, நான் ஒரு ஆட்சியாளன்டா, எனக்கு நிகர்ணி கிடையாது அப்படின்னு சொல்லி சவால் விடக்கூடிய ஒரு தலைவன் யாருன்னா இந்தியா கூட்டணியிலேயே வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அது இப்ப ஸ்டாலினை எதிர்த்து மோடியால பேச முடியல, இங்க பரப்புரையில ஏன் ஸ்டாலின் போனாரு? அவரு ஆட்சி பண்ணி சாதிச்சதை பேசுறாரு, இவரால் அப்படி பேச முடியல, முடிச்சு போச்சு. அந்த இடத்துல தான் 8 கூட்டத்திலையும் தோற்கடிச்சிட்டு அவர் தோல்வி உடைச்சி அவர் போறாரு. கெஜ்ரிவாலுக்கு எகேன்ஸ்ட் அவர் இன்னும் சுத்தமா பேச முடியாது. மக்கள் செல்வாக்கு அவர் வெளியே வரும்போது அந்த அவ்வளவு ஆரவாரம், அவ்வளவு வரவேற்பு,
அதனால எந்த காரணம் அப்படின்னம்னா, கெஜ்ரிவால் தான் முதல் நாள் மோடிக்கு, மோடி ஏன் கெஜ்ரிவாலை குறி வச்சார் அப்படின்னம்னா, அந்த 20,000 கோடி வெளிநாடுகளில் இருந்து அந்த ஷெல் கம்பெனிகள் மூலம் அதானி நிறுவனங்கள்ல பங்கு, நிறுவன பங்குகள்ல முதலீடு செய்யப்பட்டது யாருடைய பணம்ன்ற கேட்டாரு ராகுல் காந்தி வந்துட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள. அது விவாதிக்கவே இல்லை, அதை அப்படியே கண்டுகொள்ளாம விட்டு நீக்கிட்டாங்க அவை குறிப்பில்ன்றதும் பேச்சு. ஆனா வெளியில இருந்த கெஜ்ரிவால் சொன்னாரு அது மோடியினுடைய பணம் அப்படின்னாரு. ஸோ இதுதான் மோடி ரொம்ப கடுப்பேற்றின ஒரு விடயம். அப்போ இவர் வெளியில வச்சிருந்தோம்னா இவர் கடுமையா நம்மளை பத்தி பேசுவார்ன்றதுக்காகத்தான் இவரை வந்துட்டு அதில் எடுத்துட்டு வந்துட்டு உள்ள தூக்கி வச்சது. ஆனா இப்ப வெளியில வந்துட்டாரு, போதும் இந்த 21 நாள் கிளீன் பண்ணிட்டு வரும், அதான் இன்னைக்கு பேசிருக்காரு. உங்களுடைய ஊழலை கம்ப்ளீட்டா அம்பலப்படுத்துவேன் நான். அன்றைக்கு பேச்சனுடைய முக்கிய விடயம் தான் 2வது விஷயம், இந்த நாட்டு, இந்த நாடு வந்துட்டு உன்னுடைய சர்வாதிகாரத்தை நிராகரிக்கும் அப்படின்றது. சோ கெஜ்ரிவாலுடைய வருகை வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய டர்ன், பாஜக எதிர்பாராத ஒரு டர்ன் நிச்சயமா. ஆனா இதுக்கு மேல வந்துட்டு நீங்க மோடியினுடைய பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தலாம் பேச வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கு நம்பகத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேல மோடி வர்றது பேசுறது அப்படின்றதெல்லாம் சிம்பிள் ரெட்டோரிக், வெறும் காத்துதான். பேசுறாருப்பா என்ன, அது பிரதமர் வந்தார் பேசுறாரு அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதனால அரையான பிரயோஜனம் கிடையாது அந்த அரசியல் கட்சி பிஜேபி கிடையாது. அவரோ இல்ல வந்துட்டு அவர் பேர் என்ன அமித்ஷாவோ இல்ல நட்டாவோ இல்ல ராஜ்நாத்தோ இவங்கள யாரா இருந்தாலும் மக்களிடையே போயிட்டு என்ன பேசினாலும் சரி அதுக்கு பைசா மரியாதை இருக்க போறதில்ல. கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் நீங்க. சோ ஹார்ட் கோர் பிஜேபி ஓட்டு அப்படின்றத தவிர பிஜேபிக்கு எதுவும் ஓட்டு கிடையாது. அமித்ஷா ஒரு இடத்துல பேசுறாரு, ஒருவேளை இந்தியா கூட்டணி காட்சிக்கு வந்து விட்டால் தினமும் ஒரு பிரதமர் இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அமித்ஷா பேசுறாரு. அமித்ஷா வந்து ஒரு ராஜதந்திரம் மிக்க நபர், அவருக்கு தெரியும். சோ அமித்ஷாவே இப்படி பேசுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு, நாம எடுத்துக்கலாமா? அமித்ஷாலாம் ராஜதந்திரி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜோக்குங்க. நீ மக்களுடைய வாக்க வச்சு ஜெயிக்கக்கூடியவனா இருந்தா நீ ராஜதந்திரி, நீ இவிஎம் வச்சுட்டு ஃப்ராடுலன்ஸ் வச்சுட்டு ஜாதியத்துக்கு ஜாதி அழுத்தத்துக்கு பேரு ராஜதந்திரம். அது அப்போ உனக்கு செல்வாக்கு இல்லைன்றதுனாலதான் நீ வந்துட்டு யாதவ் கதரா ஜாதவ் நிறுத்துற. அப்புறம் உனக்கு என்ன இருக்குது? இப்ப ஸ்டாலின் மாதிரி, சித்தராமையா மாதிரி, பினராயி விஜயன் மாதிரி வெளிப்படையா வந்து நீ ஒரு பேச்சு பேசு, முடியுமா உன்னால? உனக்கு பேசுறதுக்கு ஏதாவது இருக்குதா? கேரளா, கேரளா தொடர்பாக நாங்கள் சாதித்தது என்ன? ஒரு மணி நேரம் அமித்ஷா வந்து பேச சொல்லுங்களேன் பாப்போம். இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஹாலோ, அவங்க சொன்னவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க, இவங்கெல்லாம் வெறும் மனுஷங்க, இவங்கெல்லாம் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இவங்கெல்லாம் சும்மா ஏமாத்திக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு அப்படி நின்னாங்க. அப்படி இந்த நாட்டோட பத்திரிகைகள் ஊடகங்கள் ஓ அமித்ஷா அப்படின்றத கெண்டு போன கெண்டு போன கெண்டு போன கதை தெரியல. நாங்கெல்லாம் சின்ன பொழுதுல இருக்கும் போதெல்லாம் தூங்க மாட்டோம் சாமான்யமா, அதனால என்ன பண்ணிட்டு வாங்க, நாங்க அக்காவோ சின்ன பெரியாயோ ஊருக்கு போனோம்னா அப்ப பாத்துக்கு பின்னாடி கெண்டு பூனை ஒழிஞ்சிருக்குது, அது வெளியில போன உன்னை புடிச்சு தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு உடனே கெண்டு பூனை அப்படின்னா என்னது, பூனையே தெரியும் கெண்டு பூனைன்னு. நாமளே ஒரு உருவகத்துல கெண்டு பூனை பெருசா இருக்கும், அப்பாரு எட்டி பாக்குது எட்டி பாக்குது அப்படியே கண்ணை மூடி அப்படியே இருக்கோம் மூடிட்டு தூங்கிடுவோம். மறுநாள் காத்தாலும் அங்க பாத்தீங்கன்னா அதே இடத்த போய் தேடுவோம் கெண்டு பூனையை கேக்குறது அப்படின்லாம். அந்த மாதிரி கெண்டு பூனையை காட்டிட்டு இருந்தாரு மோடி. மூசல்லே பேசுறாரு பாருங்க எப்படி, அதே மாதிரி கதை கதை மாதிரியே பேசுறாரு பாருங்க. அவங்க கிட்ட உங்களது எல்லாம் பறிச்சு கேட்டீங்களா ஜலவரில் எல்லாம் பேசுனது எப்படின்னு, இப்படி எல்லாம் ஒரு பிரதமரை பேசுவேன் பத்தாண்டு காலம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு ஆந்திரால வெளிப்படையா பேசுறாரு. யாரு இப்ப இந்த நாட்டு மக்களோட மக்களா தானே முஸ்லீம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீங்க ஹைதராபாத்ல நீங்க போங்க, சார்மினார்க்கு நீங்க போயிருப்பீங்க, அங்க வந்துட்டு இந்த தெருவுல இருக்க கடைகள் எல்லாம் யாரு வச்சுட்டு இருந்தது எல்லாமே எளிய இஸ்லாமிய மக்கள் தான். பின்ன அப்ப அவன் இன்னும் வாழ்க வாழறான்றது உங்களுக்கு தெரியாதா? இல்ல அவங்ககிட்ட இருந்துட்டு அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா? இல்ல என்ன, நம்ம எல்லாம் சைக்கிள்ல போறான், அவன் எல்லாம் ஜட்கால குதிரை கட்டிட்டு போயிட்டு வரான் டக்குனு டக்குனுட்டு. எங்க இருக்கிற நீ உள்ளபடி ஹிஸ்டரிய சரியா படிச்சோம்னா முகலாய காலங்கள், அப்புறம் இங்க ஆந்திரால இருந்தக்கூடிய அந்த காலங்கள்ல நிஜாம் காலத்துல எல்லாம் கூட முஸ்லீம் மக்கள் அப்படி எல்லாரும் நல்லா அப்படி செழிச்சு ஓங்கி வளர்ந்தாங்களா? இன்னொரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, இந்துக்கள் குறையறாங்க இஸ்லாமியர்கள் வந்து அதிகரிச்சிட்டாங்க. அதான் உடைச்சிட்டேனே நேத்து ஒரு தொலைக்காட்சியில உடைச்சிட்டேனே, எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சென்சஸ் படி 91 to 2001 சென்சஸ் படியும், 2001 to 2011 சென்சஸ் படியும் எல்லாருடைய ப்ரொடக்ஷன், எல்லா மக்களினுடைய பிள்ளை பேரு பர்சன்டேஜும் வந்துட்டு குறைஞ்சிருக்குது.
அதுல ரொம்ப அதிகமா குறைஞ்சிருக்கிறது -4.17 முஸ்லீம்களுக்கு. அப்ப அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகரிச்சுதா குறைஞ்சுதா? குறைஞ்சிருக்குதா. அப்ப என்ன அர்த்தம் உனக்கு? அப்போ நீ இதுக்குன்னே ஒரு தனியா ஒரு அறிக்கை, ஒரு ஆய்வறிக்கைன்னு சொல்லி கொடுக்குற. ஆனா உன்னுடைய நேஷனல் சாம்பிள், நேஷனல் ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்டு சர்வே NFHS அது வேற மாதிரி சொல்லுது, சென்சஸ் இன்னொரு உண்மையை சொல்லுது. ஏன் இதை ரெண்டுத்தையும் எடுக்காத நீ பேசுற? பொய். அவ்வளவுதான். பாஜக வந்துட்டு இந்த 10 ஆண்டு காலமும் ஓட்டுனது இந்த பொய் சித்திரம் தான். இதை வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கைன்றது ஒரு திறந்த புத்தகம், அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம். ஆமா. இதுல எந்த இடத்துல நான் போறேன் வெளியில, என் கறிக்கடை பாய் கடை, ஆட்டுக்கால் கடை பாய் கடை, கருவாட்டு கடை பாய் கடை, அடுத்தபடியே கட்பீஸ் கடை பாய் கடை, அடுத்தபடியே செருப்பு கடை பாய் கடை, நம்ம எண்ணெய் கடை, மளிகை கடை, ஸ்வீட்டு கடை, பட்டாணி கடை, அவ்வளவுதானே. பிளாட்ஃபாரத்துல அவனு விற்கிறான், நம்மளும் பணங்கணக்கு விற்கிறான், எவ்வளவுதானே. இதுல யாருக்கு யாரு ரகசியம், யாருக்கு யாரு மேல? அப்போ நீங்க பேசக்கூடிய பேச்சு உடனடியே அவனுக்குள்ள ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தும்ல. நீ வளர்ச்சி GDP அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது, சோ ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த நாட்டுடைய பொருளாதார மேதைன்னு சொல்லிக்கிட்டவனெல்லாம், சுர்ஜித் பல்லா போன்றவனெல்லாம் கூட ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ஏமாத்துறீங்க. அதனால அது அய்யநாதன் போன்ற ஆட்களுக்கெல்லாம் ஈஸியா புரிஞ்சது, நாங்க உடைச்சோம், ஆனா அது மக்களுக்கு தெரியாது. மோடியை இன்னைக்கும் விஸ்வ குரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறான். அதான் அந்த ஹார்ட் கோர்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். தன்னைத்தானே முட்டாளன்னு முட்டாளாக்கிறது முடிவெடுத்துட்டு வந்தா அப்படி செய்வான். சோ அப்ப சராசரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு சமூகம் எப்படி வாழுதுன்றது அவனுக்கு தெரியும். மார்வாடி எங்க உட்காந்துருக்கிறான், குஜராத் எங்க உட்காந்துட்டு இருக்கிறான், பிராமணன் எங்க உட்காந்துட்டு இருக்கிறான், நாம எங்க நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியும். மோடி இதெல்லாம் மாத்துவாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு நம்பிக்கை அவனுக்கு ஏற்படாது. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் அப்படி எந்த விதமான முயற்சியும் மோடி மேற்கொண்டது இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? எனவே உங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சுத்தமா இன்னைக்கு குப்பையில கிடக்கு. நீங்க மக்கள் முன்னாடி ரொம்ப திறந்த புத்தகமா நீங்களும் வந்து நிக்கிறீங்க. அதனால உங்களால இந்த தேர்தல்ல இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது. முடிஞ்சு போய்விட்டா ஒரு அத்தியாயம் அவங்க, அவ்வளவுதான். இந்திய அரசியலில் ஒரு மதவாதம், ஒரு செல்லா காசுன்றத இந்த தேர்தல் நிரூபித்துவிடும். ரொம்ப நன்றி. குறிப்பாக வட இந்தியாவில பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கு. அவங்களுடைய ஹார்ட் கோர் ஓட்டு மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஓபிசி ஓட்டு, SC ST ஓட்டு முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து ரொம்ப விலாவாரியா பேசிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி.